தமிழ் சேனல் நேர்களே வருகிற ராகுகேது பேச்சியானது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி உள்ளது இந்த ராகுகேது பேச்சில் ராகு பகவான் மேஷ ராசிக்கும் கேது பகவான் துலாம் ராசிக்கும் பேச்சியாக போகிறார் கேது பேச்சின் காரணமாக அவர்கள் அமைந்துள்ள இடத்தை பொறுத்து ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொடுப்பார்கள் அவர்கள் யார் என்பதனை சுருக்கமாக காண்போம் இதுவரை நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து கொள்ளவும் முதலாவதாக அதிர்ஷ்ட பலன் பெறப்போகும் ராசி மிதுன ராசி மிதுன ராசிக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகுவும் ஐந்தாம் இடத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்ய உள்ளனர் இந்த காலகட்டத்தில் ராகு உங்களுக்கு சாதகமான இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் நிதி நிலைமையில் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகிறார் மேலும் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்தில் விழுவதால் சிறப்பான பலன்களையே கிடக்கப்பெறப் போகிறீர்கள் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது லாபங்களும் அதிகரிக்கும் குறிப்பாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல இடத்தில் வேலை போகிறது இந்த ராகு கேது பயிற்சியில் பொருளாதாரம் உயரும் என்பதனால் இத்தனை நாள் இருந்த கடன் பிரச்சனைகள் முற்றிலும் முடிவடையப் போகிறது மொத்தத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சிறப்பாகவே இருக்கப் போகிறது இரண்டாவதாக அதிர்ஷ்டபலன் பெறப்போகும் ராசி கடகராசி கடகராசிக்கு ராகுவின் சஞ்சாரம் அதிர்ஷ்டபலன் தருவதாகவே அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் இந்த காலத்தில் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் தைரியம் அதிகரிப்பதோடு நிதி நிலைமையும் உயர்வதற்கான வாய்ப்பு சிறப்பாகவே இருக்கப் போகிறது குறிப்பாக ராகுவினால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் வாய்ப்பும் அமையப்போகிறது குடும்பம் பணியிடத்தில் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் திண்டு மன நிம்மதி கிடைக்கப் போகிறது மொத்தத்தில் இந்த கேது பயிற்சி நீங்கள் நீண்ட நாட்களாக வேண்டிக் கொண்டிருந்த மனநிம்மதி கிடைக்கும் பயிற்சியாகவே உங்களுக்கு அமைந்திருக்கிறது மூன்றாவது ரா கேது மாறுவதே அமைப்பாகும் உங்களின் திறமை இந்த காலகட்டத்தில் போகிறது தொழில் வியாபாரத்திற்கு ஏற்ற சாதகமான சூழல் நிலவப் போகிறது இந்த காலகட்டத்தில் அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு தொழிலில் முன்னேறுங்கள் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலை நிலவப் போகிறது பதவி உயர்வு சம்பள உயர்வும் சிறப்பாகவே கிடைக்கப்பெறுவீர்கள் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலும் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் எல்லா துறைகளிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ராகு ராகவும் கேதுவும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார்கள் மொத்தத்தில் ராசிக்காரர்களுக்கு ராகுவும் கேதுவும் ஏனிப்படியாக இருந்து உங்களை முன்னேற்றப் போகிறார்கள் இறுதியாக கும்பராசி கும்பராசிக்கு ராகுகேது கிரகங்கள் சாதகமான இடத்தில் சஞ்சாரம் செய்வது விசேஷமான அமைப்பாகும் உங்களின் ஆற்றல் மற்றும் செயல்திறன் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் நீண்ட காலமாக பணியிடத்தில் அங்கீகாரம் கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மேலும் உங்களது திறமையும் போகிறது வேலை சார்ந்த பயணங்களினால் நல்ல லாபம் தருவதாகவே இந்த காலகட்டம் இருக்கப் போகிறது ஏடரிசனியின் தாக்கத்திலிருந்து உங்களை ராகுவும் கேதுவும் இந்த காலகட்டத்தில் பாதுகாப்பார்கள் மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு தடைகளை தகர்த்து முன்னேறும் காலகட்டமாகவே இந்த ராகு கேது பேச்சு உங்களுக்கு మయపోదు నీ